Hi friends, welcome to Rose Cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு crispy-ஆன வாழைக்காய் வடை. எப்படி செய்யணும் பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு. இப்போ இது செய்யறதுக்கு ரெண்டு வாழைக்காய் எடுத்துக்கேன். இதோட கார்னர்ஸ் மட்டும் கட் பண்ணிக்கலாம். இப்போ கார்னர்ஸை கட் பண்ணியாச்சு. இப்போ சென்டர்லேயும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை ஒரு குக்கரில் மாற்றிடலாம். இல்லை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 2 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கலை, 1/2 ஸ்பூன் சோம்பு. இப்போ அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சாச்சு. இப்போ பாருங்கள் நல்லா பவுட்ரு மாதிரி இருக்குது. இப்போ இது கூட 5 பல் பூண்டை சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட ஊற வச்ச 50 கிராம் கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். இது கூட 2 டேபிள்ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் நல்ல பேஸ்ட் மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட வாழைக்காயை தோலை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி எல்லா வாழைக்காயிலையுமே தோலை எடுத்துருங்க. இப்போ அதை நல்லா கையில் வந்து ப்ரெஸ் பண்ணி நல்லா மசிஞ்சு விட்ருங்க. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சு விட்ருங்க. வாழைக்காய் நல்லா மசித்தோடனே 1 கப் பொடியாக நறுக்கின வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 1 கத்து முருங்கை கீரை, இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் வேணும்னா 2-3 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதை உருண்டை பிடிச்சி கையில் நல்லா தட்டிட்டு எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருந்த மாவு எல்லாத்தையுமே இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி இந்த பால் ஷேஃபுக்கு உருட்டிட்டு இந்த மாதிரி கையில் ப்ரெஸ் கொடுத்துருங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த வடை மாவை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை 2 சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வேக விட்டிங்கன்னா கரைஞ்சி போயிடும். இந்த மாதிரி அப்பப்போ திருப்பி விட்டுருங்க. நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகிற வரைக்கும் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆயிடுச்சு. இப்போ அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மீதி இருக்க மாவையும் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான வாழைக்காய் வடை ரெடி.
அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வாழைக்காய் வடை ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட ரோஸ் குக்கிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.